டைரக்டர் ராதாமோகன் இயக்கத்தில் வைபவ் வாணி போஜன் நடிப்பில் மலேசியா டு அம்னீஷியா. ஸ்ட்ரீமிங் நவ் ஆன் ஜி ஃபைவ். லிங்க் பிலோ இன் த டிஸ்கிரிப்ஷன். ஜெகமேதேந்திர மூவி பாத்தீங்களா? ஆ பாத்தேன், நெட்ஃபிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். பார்த்தேன் படம், அவரோட ஆக்டிங் செம்மையா இருக்கு. ட்ரைலரும் ரொம்ப எதிர்பார்த்தா அது மாதிரி இருந்தது. ட்ரைலர் பார்த்தோன்னா படத்தை ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன். இன்னைக்கு பாண்டு மணி ரிலீஸ் ஆச்சு. படம் பார்த்த கையோட ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. லோக்கல் தாதாவை எப்படி நம்ம லண்டன் தாதாவை மாற்றிருக்கான்றத முன்னிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு கொண்டு போயிருப்பாட்டு டைரக்டர் சுப்புராஜ் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம், செம்மையாக இருக்குது பார்க்கறதுல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. தனுஷ் வேறு மாதிரி நடிச்சிருக்காரு. படம் வந்து கொஞ்சம் ஆக்ஷன்லாம் சூப்பர், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. தனுஷ் ஆக்டிங் வேறு லெவலு. படம் கண்டிப்பாக அவார்டு வாங்குவோம். சந்தோஷ் நாராயண் கர்ணன் படத்தில் மியூசிக் மாதிரி இந்த படத்துலையும் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக்கு. தனுஷோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. மாஸு டெஃபினெட்லி அவார்டு வாங்கும். இந்த படம் மாஸுக்கு மாஸ் ஹிட் ஆகும். அந்த படம் ரொமான்ஸ் இந்த செட் ஆகல, ஹீரோயின் மாற்றி போட்டிருக்கலாம். கர்ணன் அசுரன் படத்தை விட இந்த படம் செம ஹிட் ஆகும். செம சூப்பராக இருக்குது. அந்த அளவுக்கு நச்சிக்கிறார் தனுஷ். தனுஷ் நல்லா நச்சிக்கிறாரு. ரவுடி கட்டப்பில் எப்பவுமே செட் ஆகும். இந்த வாட்டி கிராமத்து துளிங்கிறாரு. நல்லா ஃபாரின் போயிட்டோம் கெத்தா அங்கேக்கிற தாதாங்க மாரிங்கிறாரு. நல்லா மாசாக காமிச்சிக்கிறாங்க. படம் பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். இது மூணாவது வெற்றியாக இருக்கும். மியூசிக் அமேசிங். அதே மாதிரி ஒரு அகதியோட எல்லா விஷயமும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த ஷார்ட்டம் சீட்டாக வந்து முன்னே சூப்பராக இருக்குது. படம் சூப்பர் சூப்பர் தலை. லோக்கல் தாதாவாக மதுரை ஸ்லாங்கில் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவர் கார்த்திக் வந்து அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டோரியை நல்ல மாதிரி எடுத்து தனுஷை நல்ல மாதிரி நடிக்க வச்சுட்டாரு. அவர் தனுஷ் வந்து சும்மாவே நல்லா நடிப்பார், சூப்பராக நடிப்பார். அவர் கடைசி படம் கூட கண்ணன் நான் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. இந்த படையும் செம்மையாக இருக்கும். அதோட சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். படம் நினைச்ச அளவுக்கு நல்லா வந்திருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. அவர் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. டேரக்டர் கார்த்தி சுப்ராஜ் தான் எடுத்திருக்காரு. ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்திருக்காரு படம். படம் கண்டிப்பாக ஆசை அவார்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. இந்த படத்தில் ஹீரோயினி ஆக்டிங்லாம் எப்படி இருக்குது? ஹீரோயினி மேக்ஸிமம் நல்லா தான் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த படத்துல உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கு. வேறு ஹீரோயினி போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் மாசாக இருந்திருக்கும். கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்லாம் எப்படி இருக்குது? நம்ம சொல்ல முடியாது. ஹாலிவுட் படம் எப்படி கிட்டே அந்த அளவுக்கு ஏற்றுக்கிறார். மியூசிக்லாம் எப்படி இருக்குது? மியூசிக்லாம் பயங்கரமாக தான் போட்டுக்கிறாங்க. ட்ரைலர்லேயே பார்த்தோம். அதுக்கப்புறம் சாங்கெலாம் வேறு லெவலாக வந்துக்குது. சந்தோஷ் நாராயணோட சாங்கும் பீஜமும் வேறு லெவலில் பண்ணிக்கிறாரு. படம் வேற லெவல்பா. ஜெகமே தந்திரம் இந்த படம் வந்து உலகத்துக்கான படம், உலக அரசியல் பேசுகிற ஒரு படம். என்ன இந்த மாதிரி ரோலில் பார்த்துருக்க மாட்டேங்குது. தனுஷ் சாராக பார்க்காம சுருளியாக பாருங்க, அப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக வரும் அப்படின்னாரு. எப்படி தனுஷ் சாருக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. ரொம்ப இது மாதிரி அல்பத்தனமாக வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாம அந்த வட்டார மொழிகள் வந்து அவ்வளவு அழகா பேசுவாரு அவரு. இந்த மதுரை ஸ்லாங்கா இருக்கட்டும், திருநெல்வேலி ஸ்லாங்கா இருக்கட்டும், எனக்கு கிரேமன்ல ஒரு பேரை பார்த்த உடனே வந்து என் வீட்டுல இருந்து யா ஹூ அப்படின்னு மொபைல் பார்த்துலாம் குதிக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்றாங்க. நம்மளே ஜெயிச்சா மாதிரி இருக்கோங்க அவர் ஜெயிக்கிறது. இந்த மாதிரி வந்து எந்த ஓடிடிலையும் எந்த படமும் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். எது மிஸ் ஆனாலும் அவருக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு புக்கு தான் அவரு சார் அப்படின்னு சிரிச்சுட்டே இருந்தாரு சார். அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. தனுஷ் சாரே சொல்லியிருப்பாரு, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்பவே எனக்கு வந்து தனுஷ் சாரோட ஒரு ஃப்ரேம் ஷேர் பண்ணும், ஆனா சீன் வந்து ஷேர் பண்ணலையேன்ற ஒரு வருத்தம் எனக்கு அப்பவே இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அந்த பீஸா சாப்பிட்ட உடனே ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க பாருங்க, பெரிய பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு.